ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக மூணு பரோட்டா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறமா வெஜிடபிள் குருமா, மூணு முட்டை, அப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் அதே மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா எண்ணெய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடாயிருச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கணும், அப்போதான் கொத்துறதுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதில். இதை ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கல அதில். இனி நம்ம பரோட்டா சேர்த்துக்கலாம். அப்புறம் வெஜிடபிள் குருமா சேர்த்துக்கலாம் அதில். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ நம்ம நல்லா இதை கொத்திடலாம். நல்லா கொத்தி விட்டாச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வேற பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.